friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல chilli chicken எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து first நம்ம chicken-ஐ ஊற வச்சிரலாம். ஒரு bowl-ல chicken-ஐ முதல்ல சேர்த்துலாம் நம்ம. Chicken-ஐ சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல 2 tablespoon சோள மாவு, 2 tablespoon மைதா மாவு, 1 tablespoon இஞ்சி பூண்டு விழுது, 1 tablespoon chilli sauce, கூடவே ஒரு முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிடலாம். சிக்கனோட மாவெல்லாம் நல்லா கோட் ஆற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா mix பண்ணியாச்சு. இத மூடி வச்சிட்டு இத வந்து ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இத ஊற வச்சிருங்க. இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துறலாம். அதுக்கு முதல்ல எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் இதல வந்து ஒவ்வொரு சிக்கன் துண்டுகளா வச்சிட்டு பொரிச்சிரலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோங்க. அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா சமமா பொரியும். இப்போ ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சாச்சு. இத திருப்பி போட்டுறலாம். திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு பொரிய வச்சிருங்க. எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சி நல்லா வந்ததும் எண்ணெயை வடிகட்டிட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம். சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ சில்லி சிக்கன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் இதுல வந்து பூண்டு சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 6 பால் பூண்டை சின்ன சின்னதா நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து லைட்டா வறுத்துடலாம். பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதுல வந்து 4 காஞ்ச மிளகாய், 6 பச்சை மிளகாய், கூடவே ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டி எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொடை மிளகாயையும் கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. உப்பு அதிகமா சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம சேர்க்க போற அந்த சாசஸ்லயும் உப்பு இருக்கும். எல்லாத்தையும் லைட்டா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து பொன்னிற ஆகணும்னு அவசியம் இல்லை, அது வந்து கண்ணாடி மாதிரி ஆனாலே போதும். அப்போதான் நம்ம சாப்பிடும்போது வெங்காயமும் கடிப்பட்டு நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வினீகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் சோள மாவை தண்ணியில் கலக்கிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா சிக்கன்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு ட்ரையாக பண்ணுறதுனால நான் எதுவும் சேர்க்கல. இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் பீஸை சேர்த்துடலாம். சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு இது இந்த சாஸோட நல்லா புரட்டி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா படுறது மாதிரி புரட்டிக்கோங்க. இப்போ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதில் கடைசியாக கொஞ்சம் வெங்காய இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டடா, நம்மளோட சுவையான சில்லி சிக்கன் தயாராகிடுச்சு. இதை வந்து ஸ்டார்டராகவும் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் ஃப்ரைட் ரைஸோடையும் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையர் முதல் மலரட்டும்.